இந்திய நீச்சல் உலகமே பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம், இதுவரை ஏ ஸ்டாண்டர்ட் முறையில் ஒலிம்பிக் போட்டிக்கு யாருமே தகுதி பெற்றதில்லை என்பது 2 நாட்களுக்கு முந்தைய வரலாறு. ஆனால் இன்று இந்தியாவிலிருந்து 2 வீரர்கள் ஏ ஸ்டாண்டர்ட் முறையில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளார்கள். அதில் அண்மையில் சஜன் பிரகாஷுக்கு அடுத்ததாக வந்து இணைந்திருப்பவர்தான் ஸ்ரீஹரி நட்ராஜ். நீச்சல் விளையாட்டில் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமாக வளர்ந்து வருபவர் ஸ்ரீஹரி நட்ராஜ். இவர் டெட்டி கோலி டிராஃபி நீச்சல் போட்டியில் 100 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் 53.77 வினாடிகளில் நீந்தி அசத்தினார். இதன் மூலம் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற இருந்த ஏ பிரிவு நேரமான 53.85 வினாடிகளுக்கு முன்பாக நீந்தி டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஏ ஸ்டாண்டர்ட் முறையில் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெறும் 2வது இந்திய வீரர் என்ற சாதனையை படைத்திருக்கிறார் ஸ்ரீஹரி நட்ராஜ். ஸ்ரீஹரி நட்ராஜுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு மிகப்பெரிய பந்தம் உண்டு. அது என்ன அப்படின்னா, 2001 ஜனவரி 16 ஸ்ரீஹரி நட்ராஜ் பெங்களூருவில் பிறந்தார். இவரின் தாய் கல்யாணி தமிழ்நாட்டின் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு ஜூனியர் பிரிவு கைப்பந்து வீராங்கனையாகவும் விளையாடியவர். எனினும் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு இவர் கர்நாடக மாநிலம் பெங்களூருவிற்கு குடிபெயர்ந்துள்ளார். தன் தாயை போல ஸ்ரீஹரி நட்ராஜும் சிறுவயது முதல் விளையாட்டில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கினார். தனது 5 வயது முதல் ஆர்வத்துடன் நீச்சல் பயிற்சியை தொடங்கிய ஸ்ரீஹரி நட்ராஜ் பயிற்சியாளர்களின் அறிவுரையை ஏற்று தீவிர பயிற்சி மேற்கொண்டதுடன் இவருக்கு நீச்சல் மீது இருந்த அதீத ஆர்வம் காரணமாக விரைவிலேயே நல்ல முன்னேற்றம் கண்டார். தன்னுடைய 16வது வயதில் 2017 நடைபெற்ற தேசிய நீச்சல் போட்டியில் 50 மீட்டர் 100 மீட்டர் 200 மீட்டர் பேக் ஸ்ட்ரோக் பிரிவில் இவர் தங்கம் வென்று அசத்தினார். இதனைத் தொடர்ந்து 2018 யூத் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றார். அந்த போட்டியில் இறுதி சுற்று வரை முன்னேறி 6வது இடத்தை பிடித்தார். அத்துடன் யூத் ஒலிம்பிக் நீச்சல் போட்டியில் இறுதி சுற்றுக்கு தகுதி பெற்ற முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் படைத்தார். இந்நிலையில்தான் கொரோனா, ஊரடங்கு என்ற பல சவால்கள் ஸ்ரீஹரி நட்ராஜை எதிர்த்து நின்றாலும் அதை அனைத்தையும் பொருட்படுத்தாமல் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வந்தார் இவர். அதன் விளைவாக தற்போது தனக்கிருந்த கடைசி வாய்ப்பை பயன்படுத்தி ஒலிம்பிக் போட்டிக்கான ஏ பிரிவு தகுதி நேரத்தில் நீந்தி அசத்தியுள்ளார். நீச்சல் விளையாட்டில் ஸ்ரீஹரி நட்ராஜின் ரோல் மாடல், ஒலிம்பிக் நீச்சல் போட்டிகளிலேயே அதிக பதக்கம் வென்ற மைக்கேல் பெல்ப்ஸ் ஆவார். அவரைப் போல இவரும் அதிக பதக்கங்களை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.